Hey everyone, welcome to my channel, The Rangavali Home. இன்றைக்கி நம்ம வெறும் மைதாவும் சர்க்கரையும் மட்டும் வச்சு எப்படி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட் சக்கர்பாரா அப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலுங்கிறத ப்ரெஸ் பண்ணோன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு தான் இன்க்ரீடியன்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஒரு கப் மைதாவில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது மைதாங்கிறதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த பிசைஞ்ச மாவை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுடுவோம். இப்போது நம்ம சர்க்கரை பாகு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டம்ளர் நான் இங்கே எடுத்துக்கிறேன், ஒரு கப்பு ஒரு டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்துட்டு அது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு கொஞ்சோண்டு ஒரு கால் கப் டு ஹாஃப் கப் நல்லா ஒரு வாட்டர் அதில் நம்ம குத்திக்கலாம். குத்திட்டு நல்லா கரைச்சிக்கணும். சுகர் நல்லா கரைச்ச அப்புறமா இது வந்து நல்லா ஒரு கொதி வந்து நம்மளுக்கு பாகு வரணும். பாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு இந்த பதம் பிச்சுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவா, அதாவது குலாப் ஜாமுனுக்குலாம் வரா மாதிரி பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு அரை ஸ்ட்ரிங் தான் வரும், அவ்வளோ வந்தால் போகிறோம். இதை நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ மீன்வேல் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் அடுப்பில். ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த மாவை நல்லா ஒரு பெரிய பாலாக பண்ணிக்கலாம். இந்த பாலை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி இடுற மாதிரி தான் நல்லா மாவில் தோய்ச்சி மெலிசாக எடுத்துக்கணும். ரவுண்டாக மெலிசாக எடுத்துக்கலாம், எவ்வளோ மெலிசாக முடியறதோ அவ்வளோ மெலிசாக எடுத்துக்கோங்க. இதே மாவு வச்சு இன்னொரு ஒரு ரெசிபி இந்த வீடியோட எண்டில் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த மாவை மெலிசாக இட்டுட்டு ஒரு துடுப்போ இல்லைன்னா ஒரு பிஸ்ஸா ஸ்லைசரோ கத்தியோ வச்சு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் பிஸ்கெட்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்ஸை தான் நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்க போகிறோம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சதை தனித்தனியாக எடுத்துட்டு நல்லா பூரி மாதிரி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொறித்து நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து இப்போது நான் ஒரு பிளேட்டில் தனியாக ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஸோ தான் அந்த எண்ணெயெலாம் வந்து வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, அதில் இந்த ஆறின கொஞ்சம் ரொம்ப சூடாகணும்னு இல்லை, ஒரு 1 or 2 minutes கழிச்சு இந்த பிஸ்கெட்ஸ்லாம் அதில் போட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு 1 to 2 minutes ஊறலாம். ரொம்ப ஜாஸ்தி ஊறினாலும் அது ரொம்ப சாகி ஆகிடும், ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும், இல்லை நமுத்து போயிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இல்லை ரொம்ப முன்னாடி எடுத்துட்டோம்னாலும் அதில் சர்க்கரை இறங்கிருக்கவே இறங்கியிருக்காது. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி 1 or 2 minutes கழிச்சு நான் எடுத்து அதை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டேன். ஸோ நம்மளோட சர்க்கரைப்பாறை ரெடி. இப்போது நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு ரெசிபியும் இதில் என்ன. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பூரி மாதிரி பண்ணோம் இல்லையா, பிஸ்கெட்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் உப்பு அண்ட் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு நல்லா பிசிறி விட்டுக்கணும். ஸோ சர்க்கரை பாகுக்கு பதிலாக உப்பு அண்ட் மிளகாய் பொடி போட்டு பிசிறி விட்டால் நம்மளோட நமக்பாரா ரெடி. இது வந்து ஒரு சால்ட் ஸ்நாக். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் சால்ட் ஸ்நாக் ஒரே டைமில் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் அண்ட் ஹோம் டிப்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.